Hi friends, Assalamualaikum. Welcome back to Marshwadil Kitchen and Beauty Tips. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வெஜ் குருமா தாங்க பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜ் குருமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னன்னு நம்ம வெஜ் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா green peas எடுத்துக்கேன். அது 100 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பட்டர் பீன்ஸ் இது 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறமா சோயா பீன்ஸ் இதுவும் 100 தான். இந்த மூணுமே வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் அப்புறமா கார்லிக் இந்த சைஸில் போதும். ரெண்டு பழமான தக்காளி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ரெண்டு கேரட் ஒரு பெரிய சைஸில் ஒரு பொட்டேட்டோ ரெண்டு க்ரீன் சில்லி அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லியல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் முடி தேங்காய் கோகோனட் எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு 6 கிராம்பு 2 ஏலக்காய் 2 சின்ன துண்டு பட்டை ஒரு 5 இல்லைன்னா 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டுறதுக்காண்டி தான் அந்த இஞ்சி பூண்டையும் நான் எடுத்து காட்டியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேரட் இதெல்லாம் இதோட தோலாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கேரட் பொட்டேட்டோ தான் போடணும்னு இல்லை, கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பன்னீர் சேர்க்கல. பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோலாம் கட் பண்ணியாச்சு, அப்புறமா கேரட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனது ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா பட்டை கிராம்பு வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி அப்புறமா ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருந்தேன், அதையும் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்தாச்சு. அப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பல்லாரி சேர்த்துருந்தோம், அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அந்த பல்லாரிலாம் சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே ஒரே சேஃபாக கட் பண்ணுங்கள், பெருசும் சிறுசுமாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அழகாக கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெட் சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறமா பீஸ் சேர்த்துக்கலாம், க்ரீன் பீஸ் எடுத்துருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் பட்டர் அதெல்லாமே கூட போடலாம், சாரி பன்னீர் கூட போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பன்னீர் போடும்போது டைரெக்டாக இதில் சேர்த்துடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இதில் சேர்க்கணும். அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குருமா தான், ஸோ வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது ஒரு 3 விசில் மட்டும் வச்செடுத்துடலாம். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்செடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3 விசில் அடிச்சிருச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு இந்த குருமா சாப்பிட போகிறோம். பரோட்டாவுக்கும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜிடேரியன் குருமா செஞ்சு சாப்பிட்லாம்.
பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தேன், நல்லாவே குக் ஆகி வந்துருந்துச்சு. ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நம்மளோட குருமாவை சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குருமா ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட வேண்டியதான். இது பரோட்டாவுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த பட்டர் பீன்ஸ் அப்புறமா சோயா பீன்ஸ் பீஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் அழகாக வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.